காரடையான் நோன்பு கார அடை. தேவையான பொருட்கள்: பச்சரிசி 4 கப், கடலைப்பருப்பு 1 கப், தேங்காய் எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, கடுகு 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, இஞ்சி 1 சிறு துண்டு, கறிவேப்பிலை 15, தேங்காய் அரை மூடி, உப்பு தேவையான அளவு. பச்சரிசியை கழுவி வாணலியில் போட்டு வறுத்து கொள்ளவும். பின்பு அதை மாவாக பொடித்து கொள்ள வேண்டும். கடலைப்பருப்பை சிறிது உப்பு போட்டு வேக வைத்து எடுத்து வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். பச்சை மிளகாயை வட்ட வடிவமாக சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். இஞ்சி கறிவேப்பிலையை பொடியாக நறுக்கி கொள்ள வேண்டும். தேங்காயை பொடி பொடியாக நறுக்கவும். வாணலியில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு கடுகு பச்சை மிளகாய் இஞ்சி கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு கொதிக்க விடவும். தண்ணீர் கொதிக்கும் போது தேவையான அளவு உப்பையும் சேர்க்க வேண்டும். நீர் நன்றாக கொதிக்கும் போது நறுக்கி வைத்துள்ள தேங்காய் துண்டுகளையும் வேக வைத்த கடலைப்பருப்பு மற்றும் பொடித்த மாவையும் சேர்த்து கிளற வேண்டும். அடை தட்டும் பதம் வரும் வரை நன்றாக கிளறி எடுக்கவும். பின்பு வாழை இலை அல்லது ஒரு தட்டில் எண்ணெய் தடவி தயாராக உள்ள மாவை சிறு உருண்டைகளாக உருட்டி கையால் அடைகளாக தட்டி கொள்ளவும். இட்லி வேக வைக்கும் தட்டுகளில் நன்றாக எண்ணெயை பூசி தட்டி வைத்துள்ள அடைகளை அதில் வைத்து ஆவியில் வேக வைத்து எடுக்க வேண்டும். சுவையான காரடையான் நோன்பு கார அடை தயார். மேலும் இது போன்ற கார வகை குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.